சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தினுடைய ஒரு புதிய மாஸ் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய லுக் வந்ததுக்கப்புறம் எது மாதிரி இருக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லோரும் பார்த்தோம் ஒரு டைட்டில் டீசரில் ஒரு லுக்கு, அதை தவிர வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது கூலி திரைப்படத்தில்? அதுமாதிரி கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ துவங்குது உள்ளிட்ட ஒரு சில தகவல்கள் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதை அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு அற்புதமான மெசேஜ் உள்ள நல்ல ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாரே முன்னாடியே சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் வேட்டையனில். ஆனால் கூலி திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஷுவலி பயங்கரமாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அப்படிங்கிற வந்து ஒரு பிராண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பிராண்டுடைய ஒரு பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம், சொல்லவே தேவையில்லை எவ்வளவோ படங்கள். ஆனால் கூலி திரைப்படத்தில் நம்ம பார்க்க போகிறது எல்லாத்தையும் விட உச்சமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போது கிடச்சிருக்கு. அது மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு ஒரு புதிய லுக் ஒன்று இருக்குது, ஒரு நியூ கெட்டப் ஒன்றும் கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குது. அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, இன்னும் அதை வந்து நமக்கு ரிவீல் பண்ணல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அது ஒரு வேளை இதற்கு பிறகு ஏதாவது டீசர் ஏதாவது வரும்போது அதில் ரிவீல் பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்டாக படத்துலேயே கூட நம்ம அதை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மிரட்டலான ஒரு லுக்காக இருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு கூலியில் அந்த இன்னொரு கெட்டப் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா வரக்கூடிய ஜூலை ஐந்தாம் தேதி கூலி திரைப்படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் துவங்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போது வெளியாகிருக்கு. ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்துக்கு பிறகு நம்ம வந்து வேட்டையன்லேயும் பார்ப்போம் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு அந்த மாஸ் என்ன ஸ்வாக் என்ன எல்லாத்தையும் பார்ப்போம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பயங்கரமான ஒரு வேறு ஒரு சம்பவமாக அது இருக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. கூலி திரைப்படத்தில் பணிபுரிகிறவங்க எல்லாருமே படப்பிடிப்பு ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு காட்சிகளும் ஷூட் பண்ண அது நமக்கு இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும் அது எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுமாரி சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஆவலோடு இருக்காங்களாம் கூலி திரைப்படத்தில் பண்ணுறதுக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டரே பயங்கர நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு கேரக்டராக இருக்க போகுது, அதில் ஒரு வில்லனிசம் நிறையா வரப்போகுது சூப்பர் ஸ்டார்கிட்டருந்து. அதனால் சூப்பர் ஸ்டாருக்கு எப்போதுமே அவரே சொன்ன மாதிரி எனக்கு ராமனா பண்ணுறத விட ராவணனா பண்ணுறது தான் பிடிக்கும், கிருஷ்ணனாக நடிக்கிறத விட துரியோதனனாக நடிக்கிறது தான் நான் வந்து விரும்புவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லுவாங்க. சினிமாவுக்கு முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் வந்ததும் ஒரு வில்லனாக தான் அறிமுகமானாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆவலோடு இருக்காங்களாம் கூலி திரைப்படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டாரும். அதனால் நம்மளும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் கெய்க்வாட் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, இந்த ஒரு ஃபோட்டோவும் இப்போ வெளியே இருக்குது. சத்யநாராயண கெய்க்வாட் அவர்கள் வந்து காரில் உட்காந்துருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ஒரு பனியன் ஒன்று போட்டுட்டு அவரோட கார் உள்ளே வந்து அப்படியே அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த ஒரு அண்ணன் தம்பி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு அது எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இன்னொரு தந்தையாக இருக்கக்கூடியவர் தான் சத்யநாராயண கெய்க்வாட் அவர்கள். இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய பயணத்தில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களில் இவரும் ஒருத்தர். அந்த ஒரு ஃபோட்டோவையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நீங்கள் வேட்டையன் கூலி திரைப்படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க, அதுமாரி கூலி வந்து மிரட்டலுடைய உச்சக்கட்டமாக இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இப்போ சமீபத்தில் காலா திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த 25 படங்களில் ஒன்றா அதுவும் இடம் பிடிச்சிருக்கு, அதையும் நம்ம ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம். நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.